हेलो मक्कले वेलकम बैक टू आवर चैनल। इनकी नाम पाकपोरது என்ன சொல்லுங்க நான் ஒரு அரிசியை காமிக்கிறேன் பாத்துங்கறீங்களா ஒண்ணல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்வீட் ரெசிபி அதிரசம்க்கு அரிசி ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் அப்புறமா இப்படி துணியில போட்டு காய வைக்கணும் பாருங்க 1/2 kg அரிசி ஊற வச்சு இப்படி காய வச்சு வச்சிருக்கோம் நம்ம வெயில்ல எல்லாம் காய வைக்க கூடாது உள்ளவே நிழல்ல ஃபேன் காத்துலயே போட்டு உள்ள காத்தார வைக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி சுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு 1/2 kg க்கு சோம்பு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய் இந்த அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து போட்டு மிஷின்ல குடுத்துடலாம் இல்ல மிக்ஸில கூட அரைச்சுக்கலாம் நம்ம இந்த அரிசி மாவு நம்ம இது பண்ணலீங்களா ஊற வச்சு காய வச்சு மிஷின்ல அரைச்சு வச்சிருக்க இது 1/2 kg மாவு अभी तौंदे वेल्लो मुद्दे वेल्लो सेत्तिरुक्केन नानु मुद्दे वेल्लो सेत्तिरुक्केन इदुक्कु तौंद मादिरि सेत्तिरुक्केन नानु इदु इदु कोंजमा तण्णी ऊत्तुक्कलाम ग्लास मेजरमेंट एल्लाम इदुक्कु तेवैयिल्ल इदु कोंजम ननीरलुक्कु पोट्टा पोदुम तण्णी अधिकमा तण्णी सेत्तुट्टा रोम्ब पागु वंदु तण्णी आयिडुम இது கம்பி பதெல்லாம் வேண்டாம் நமக்கு இது வந்து மெல்ட் ஆனா போதும் நமக்கு ஃபுல் இது கறினுங்க வெல்லம் கறிஞ்சா போதும் அந்த அளவுக்கான நம்ம பாகு எடுக்கலாம் இது கம்பி பத போடுது தண்ணில ஊத்தி பாக்குறது அதெல்லாம் எதுமே வேண்டாம் நல்லா சாஃப்ட்டா நல்லா வரும் உங்களுக்கு ரொம்ப கொதிக்க விட்டோம்னா பாகு வந்து கெட்டி ஆயிடும் அதிரசம் அப்புறம் ரொம்ப கெட்டி ஆயிடும் நம்ம அதனால ரொம்ப இது பண்ண பாருங்க நான் தண்ணி கொஞ்சமா தான் விட்டேன் பாருங்க அதுக்குள்ள எவ்வளவு இதுல தண்ணி விடுது பாருங்க வெல்லம் கறியா கறியா உங்களுக்கு அதே போதுமானது ரொம்ப ஒரு கிளாஸ் தண்ணி எல்லாம் ஊத்திட்டா அதிகமா ஆயிடும் அது அதிரசம் ரொம்ப பேருக்கு செய்ய வராது அதனால இப்போ கம்பி பதம் அதெல்லாம் பார்க்க போனாக்கா ரொம்ப நேரம் பாகு கொச்சிடுச்சுனா உங்களுக்கு ரொம்ப அதிரசம் வந்து ரொம்ப கெட்டி ஆயிடும் அதனால ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் இப்போ இந்த பதம் வந்த அப்புறமா நம்ம இதல இப்ப மாவு சேர்த்து கலரிக்கலாம் பாருங்க இந்த பதம் இருக்கணும் நான் ஏதோ இதல தண்ணில எல்லாம் ஊத்தி பார்க்க மாட்டேன் இது கரிஞ்ச உடனே நான் மாவு சேர்த்துடுவேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரிக்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து கலக்கிக்கணும் நம்மளுது அதிரசம் பாகு எடுக்கிறோம் இல்லைங்களா அது இந்த பதம் இருக்கணும் இது ஆறுன அப்புறமா ஒரு 4-5 அவர் ஆற விட்டுட்டு சுட்டா நல்லா இருக்கும் தெரியுதுங்களா இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த ஆறுனா கெட்டியாகும் மாவுன்னா இந்த மாதிரி போட்டேன்னா பூரி மாதிரி எப்படி வரணும் உங்களுக்கு அப்போ நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் பாவு வந்து இளம் பாவில் எடுக்கணும் பாவு ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிடுச்சுன்னா அதிரசம் வந்து கெட்டி ஆகிடும் இந்த பதத்தில் எடுத்திங்கன்னா அதிரசம் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இங்கே பார்த்தீங்களா எங்கள் மாவு ஊறி எவ்வளோ நல்லா ஒரு திக் கன்சிஸ்டன்சி கம்மி தூக்கிவாங்க இது வந்து உங்களுக்கு இந்த பதத்தில் 5-6 ஹவர்னா அட்லீஸ்ட் ஊறணும் ஊறிச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் இது பாருங்க ரொம்ப மோட்டா இல்ல ரொம்ப மெலிசா இல்ல இந்த பதத்துக்கு தட்டிக்கலாம் தட்டிட்டு இப்போ எண்ணெயில போடலாம் இப்படி போடணும் பூரி உப்புது கல 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 கலன்னு சாஃப்டா ஆயிடுது பாருங்க பாருங்க எப்படி பூரி மாதிரி உப்பி வந்துருக்கு பாருங்க இது அலைக்கா இப்போ இந்த நவீன மிஷின் வந்து மெதுவா அலங்காம குலுங்காம ஒரு அமுக்கணும். இதை பாருங்க, இதில் பாருங்க எல்லா ஆயில் எப்படி வந்துட்டு பாருங்க பாருங்க. ஆயிலும் நீங்கள் சேவ் பண்ணலாம். சுட்டு சுட்டு அப்படியே வச்சிடக்கூடாது, இப்படி புளியணும். புளிஞ்சா எண்ணெயெல்லாம் வந்துடும். இவ்வளோ அடுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். நான் ஒன்று இந்த அதிரசம் திவாலி ஸ்பெஷல் அடுத்தவோ போடணுமா இருந்துச்சு. எங்களது கொஞ்சம் டிலேவாக போடுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டு பிகாஸ் நாங்கள் ரொம்ப பிஸி. இப்படி வச்சு இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு எங்களோட நவீன மிஷின் எக்ஸஸ் ஆயில் எடுத்து பண்ணிங்கன்னா ஆயில் ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு ஆயில் செப்பரேட்டாக வந்துடும். சூப்பராக இது பாருங்கள். எங்களை மாதிரி இந்தியன்ஸ் இந்த மாதிரி நவீன மிஷின் தான் கண்டுபிடிக்க முடியும். இங்கே பாருங்க அதிரசம் நல்லா பூ மாதிரி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இருங்க காமிக்கிறேன். சாஃப்டாக கிறிஸ்பியாக எப்படி இருக்க பாருங்க. உள்ளோ இந்த பாருங்க நம்ம அதிரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்லேயே கமெண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணலாம், நாங்கள் கிளாரிஃபையோ பண்ணுவோம். அப்புறம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு என்ன பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.